கெஸ்ட் எல்லாம் வரும்போது நம்ம பாயாசம் ஸ்வீட் அந்த மாதிரிலாம் நம்ம சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு மாடலா இருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி சர்விங் பவுல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல வச்சிருக்காங்க. குட்டி குட்டியா பாக்குறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கு. இதெல்லாம் நம்ம குலாப் ஜாமுன் அந்த மாதிரி எல்லாம் சர்வ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தண்ணி டம்ளர் பால் டம்ளர்லாம் மூடி வைக்கிற மாதிரி தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 ருபீஸ்ல இருந்தே கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கனாலும் ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இந்த லாங் ஹேண்டில் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஸ் டம்ளர்லாம் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி டம்ளர் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸில் நிறைய வெரைட்டிஸில் வச்சிருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கனாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த நெட் லிட் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னு சொல்லலாம். நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு வேறு குக்கிங் பண்ணிட்டு இருக்கும் போது கொசு இயெல்லாம் முக்காமல் நம்ம கவர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட்டு இட்லி ஸ்டாண்ட் இடியாப்ப ஸ்டாண்ட்லாம் நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள இட்லி பாத்திரத்துல இல்ல குக்கர்லயே வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்டாண்ட் வந்து அப்படியே அட்டாச் ஆன மாதிரி கொடுத்துருக்கனால ஒரு இதுல வந்து ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம், இன்னொரு இதுல வந்து ஸ்பூன்ஸ் சிசர்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பட்டர்ஃப்ளை பிராண்ட்ல உள்ள ஆயில் கேன் பாத்தீங்கன்னா ரெண்டு மாடல்ல வச்சிருக்காங்க. ஒன்னு வந்து ஹேண்டில் உள்ள மாதிரி இருக்கு, இன்னொன்று வந்து ஹேண்டில் இல்லாத மாதிரி இருக்கு. இதுல சைசஸ் பாத்தீங்கன்னா கால் லிட்டர்ல இருந்து நமக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு. இது மாதிரி குட்டி குட்டியான பேன் கேக் தவளாம் பாத்தீங்கன்னா நான் ஸ்டிக்ல நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோயம்புத்தூர் தாமஸ் ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆகிருக்கிற லக்ஷ்மி அப்ளைன்சர் ஷாப்பில் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர்கனைசர்ஸ், கிச்சன் டூல்ஸ், ஸ்பூன் கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கிங் அண்ட் சர்விங் செட், இடியாப்ப தட்டு, இட்லி தட்டு, டம்ளர் கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வித் ப்ரைஸோட பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கிச்சன் எசன்சியல் சம்மந்தமான நிறைய ஷாப்பிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சில நிமிடம் உங்களுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசை கரண்டி. இது வந்து நல்லா ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க, ஸோ தோசை எடுக்கிறதுக்கு நல்லா வரும். இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 105, 115, 125 அந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸஸில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சட்னி கரண்டி. இதெல்லாம் ப்ரைஸ் வந்து நமக்கு 75 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக கொடுத்துருக்காங்க, நல்லா ஹேண்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது மாதிரி கரண்டிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க, ப்ரைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தோசை கரண்டிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக உள்ளதெல்லாம் நமக்கு 50 ருபீஸ்லேருந்து இருக்குது. இதை விட கொஞ்சம் லைட்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 35 ருபீஸ்லேருந்து கூட கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம கையில் தூக்கினாவே வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஷேப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இதுவும் நமக்கு 35 ருபீஸ் தான். இந்த கரண்டிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு சர்வ் பண்ணுறதுக்கோ இல்லை தோசை எடுத்து நம்ம சட்டியில் ஊற்றுறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டில் வந்து மேட் ஃபினிஷ் லுக்கில் நல்லா கொடுத்துருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து குழம்பு சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா குழியாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது போல் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பூன் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், ஹேண்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செட் ஆஃப் 6 பீசஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரில் நல்ல டிஃப்ரெண்ட்டான மாடலாக இருக்குது பார்க்குறதுக்கே லுக்கு. கெஸ்ட் வரவங்களுக்குலாம் வந்து பாயாசம் அந்த மாதிரிலாம் நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி ஸ்பூன் நம்ம செட்டாக போட்டு கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு லுக் அழகாக இருக்கும். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 660 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுதான் ப்ரைஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, நான் தவறாக அப்டேட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கவங்க என்கொயரி பண்ணிக்கிங்க. இது மாதிரி சர்விங் பவுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இதுலலாம் நம்ம ஸ்வீட் அந்த மாதிரிலாம் சர்வ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு லுக் அழகாக இருக்கும். இது ஒவ்வொன்றுக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு மாதிரி அடுக்கடுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த பவுல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம குலாப் ஜாமுன் சர்வ் பண்ணலாம், ஈவன் ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம சர்வ் பண்ணலாம். இது மாதிரி சர்விங் பவுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி சர்விங் பவுல்ஸ்லாம் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. இதெல்லாம் நமக்கு 25 ருபீஸ்லேருந்தே கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதில் எல்லாம் நம்ம தயிர் அந்த மாதிரிலாம் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஈவன் ஸ்வீட் கூட நம்ம சர்வ் பண்ணலாம். ஈவன் காப்பர் பாட்டம், காப்பர் பேஸ் உள்ள மாதிரி கூட சர்விங் பவுல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது மாதிரி நம்ம லிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய பாத்திரங்கள் மூடுற மாதிரியோ இல்லை குட்டி குட்டி டம்ளர்ஸ் மூடுற மாதிரி தட்டெல்லாம் கூட நிறையா வச்சுருக்காங்க. இதெல்லாம் நமக்கு வந்து 10 ருபீஸ்லேருந்தே கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் குவாலிட்டியாக, கொஞ்சம் திக்னஸாக, கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 30 ருபீஸ் வருது. 10, 12, 18 அந்த மாதிரி ரேஞ்சில் நிறையா தட்டு கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டம்ளர் மூடி வைக்கிற மாதிரி சைஸில் வச்சுருக்காங்க. இந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நல்லா லாங் ஹேண்டில் உள்ள மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோடைய ஸ்பூன் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் இருக்குது, ஆனால் ஹேண்டில் லாங்காக இருக்குது. இந்த ஸ்பூன் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா நம்ம ஜூஸ் டம்ளர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். அந்த டம்ளரில் வந்து நம்ம ஏதாவது மிக்ஸ் பண்ணணும், சுகர் போடணும், இல்லை வேறு ஏதாவது போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பூன் வந்து உள்ளே கம்ப்ளீட்டாக சிங்க் ஆயிரும். இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த ஸ்பூன் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஜூஸ், சோடா இந்த மாதிரி மிக்சிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் இங்கே உள்ள டம்ளர் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். டம்ளர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நிறையா கலெக்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து நான் கீழே அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இதெல்லாம் தண்ணி குடிக்கிற டம்ளர். தண்ணி குடிக்கிற டம்ளர்லாம் பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் ஒவ்வொரு டிசைனில் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் சில யூனிக்கான கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் நான் காமிச்சிருக்கேன். நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் நிறையா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம்.
குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னாலும் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனில் இருக்குது பாருங்கள், ஒரு மாதிரி உடுக்க டிசைனில் இருக்குது. இதெல்லாம் நமக்கு 67 ருபீஸ் தான் வருது. இதெல்லாம் நம்ம செட்டாக 6 பீசஸ் அந்த மாதிரி வாங்கி வைக்கும் போது கெஸ்ட் வரவங்களுக்கு வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான டம்ளர் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம லக்ஷ்மி அப்ளைன்சஸில் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம பெரிய செட்டியில் பால் காய்ச்சோம் அப்படின்னா ஒரு டம்ளர் பால் எடுத்து ஆத்துறதுக்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டலும் நல்லா லாங்காக கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரைங் பர்பஸ்க்கோ இல்லை ஒரு சல்லடை மாதிரி அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உடனில் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி பார்த்திங்கனாலும் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம ஃப்ரைங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது தான். இதுக்குள்ளேயே நம்ம வடகம் அதெல்லாம் போட்டு அப்படியே நம்ம எண்ணெய்க்குள்ளே முக்கி நம்ம வடகத்தை உதுத்தாமல் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சைஸஸ் நல்லா பெரிய சைஸஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் உள்ள பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அளவில் நம்ம சைஸில் வாங்கிக்கலாம். இதிலே உடன் ஹேண்டில் உள்ள மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா லாங்காக கொடுத்துருக்காங்க ஹேண்டில். உடன் அப்படிங்கிறனால ஹீட் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும், லாங்காக இருக்கிறனால எண்ணெய் தெரிக்காமையும் இருக்கும். புளிக்கரசல் பண்ணக்கூடிய இது மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரிங் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஹாட் பாட் ஸ்டாண்டாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் இது வந்து தண்ணி பானையை வந்து நம்ம இறக்கி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரிங் தான். இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 80 ருபீஸ்லேருந்தே கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சாப்பாடு தட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரிண்டர் டிசைன்ஸில் ரொம்ப அழகழகான டிசைன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. எல்லாத்துக்குமே நான் ப்ரைஸ் வந்து கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நெட் கவர். இந்த நெட் கவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். நம்ம கிச்சனில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அந்த டைமில் வேறு குக்கிங் ஒர்க் பார்த்துட்ருப்போம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த அதில் வந்து ஈயது கொசுலாம் மொக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. இந்த மாதிரி நெட் கவர் போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது போல் ஹாட் பாட் ஸ்டாண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கனாலும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் எடுக்கிறதுக்கோ இல்லை பால் எடுக்கிறதுக்கோ யூஸ் பண்ணக்கூடிய கரண்டி தான். அதுக்கடுத்து குக்கிங் அண்ட் சர்விங் செட்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நிறையா டிசைன்ஸில் நிறையா வெரைட்டிஸில் இருக்குது. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குது. குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு 160 ருபீஸ்லேருந்தே கலெக்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த சைஸஸும் வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம அப்படியே செட்டாகவும் எடுத்துக்கலாம், தனியாகவும் எடுத்துக்கலாம். இதிலே நம்ம காப்பர் பாட்டம் உள்ள மாதிரி கூட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம சர்விங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குக்கிங்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காப்பர் பாட்டம் அப்படிங்கிறனால நமக்கு சூடு வந்து சீக்கிரமாக எடுக்கும், அதனால் நம்ம குக்கிங்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி தட்டு இட்லி ஸ்டாண்டு இடியாப்ப ஸ்டாண்டு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கனாலும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதோடைய ப்ரைஸும் நம்ம கீழே அட்டாச் பண்ணுறேன். இதில் சைஸஸும் பார்த்திங்கன்னா சின்ன இட்லி தட்டு, பெரிய இட்லி தட்டு, 3 ரேக்ஸ் உள்ள மாதிரி, 4 ரேக்ஸ் உள்ள மாதிரி, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் சைஸ் பாருங்கள், நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வீட்டில் வந்து நம்ம நார்மலான குக்கரோ இல்லை இட்லி பாத்திரமோ வச்சுருந்தோம்னா போதும், இந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணி நம்ம குக் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு செட்டாக இதுக்குன்னு தனியாக நம்ம பாத்திரம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணி நம்ம நார்மலான வீட்டில் இருக்கிற இட்லி பாத்திரத்திலே நம்ம குக் பண்ணிக்கலாம். அதே போல் இடியாப்ப ஸ்டாண்டும் தட்டும் கூட வச்சுருக்காங்க. அழகாக அதுவும் ஸ்டாண்ட்லேயே கூட வச்சுருக்காங்க. இதுலேயும் 3 அடுக்கு 4 அடுக்குன்னு இருக்குது. ஈவன் இட்லி தட்டு கலெக்ஷன்ஸ்லாம் கூட இந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது போல் குட்டி குட்டி சர்விங் தட்டெல்லாம் பாருங்கள், ஹார்ட்டின் ஷேப்பில் அழகழகான டிசைனில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு 80, 95 அந்த மாதிரி ரேஞ்சில் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஸ்நாக்ஸ் சர்வ் பண்ணுறதுக்கு, ஈவன் ஸ்வீட் அந்த மாதிரி இதெல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள் ஹேமர் டிசைனில் வெறும் 65 ருபீஸ்க்கு நல்ல குவாலிட்டியாக கெட்டியாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கட்லரி ஸ்டாண்ட். ரெண்டு ஸ்டாண்ட் வந்து அப்படியே ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்டில் அட்டாச் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஒரு இதில் ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம், இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா நம்ம சிசர்ஸ் நைஃப் அந்த மாதிரிலாம் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு காஃபி மக் தான், கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேயே நிறைய கலர் கலராக வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்குள்ள ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லுக் உள்ள மாதிரியான ஒரு காஃபி மக். இதுவும் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆயில் டிஸ்பென்சர்ஸ்லாம் பார்த்திங்கனாலும் நமக்கு சின்ன ஒரு 1/4 லிட்டர் 1/2 லிட்டர்லேருந்தே நமக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் 1 லிட்டர் பிடிக்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 500 ருபீஸ் வருது. ஹேண்டில் உள்ளது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 550 ருபீஸ் வருது. இதெல்லாம் பட்டர்ஃப்ளை ப்ராண்டில், குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. இது மாதிரி ஆயில் டிஸ்பென்சர்ஸ்லாம் கூட கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதுலேயும் நிறைய சைஸஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேன் கேக் மோல்டு, ஈவன் நம்ம தோசை ஆம்லெட் அந்த மாதிரி கூட போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நான் ஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம ஒட்டாமல் அழகாக எடுத்துக்கலாம். ப்ரைஸஸும் பார்த்திங்கன்னா 350, 290 அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இது போல் சர்விங் போல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷ் லுக்லையும் அழகான பிரிண்டர் டிசைன்லையும் கொடுத்துருக்காங்க, வித் லிட்டோடையும் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்குள்ளுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் அடுத்தடுத்த பெரிய சைஸஸும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 310 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சில நிமிடம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.